வணக்கம் மக்களே, அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகராஜ். இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஔஷதம் ஒன்று. மார்கழி மாத பனித்துள்ளிகள் ஒய்யாரமாய் அசைந்தாடும் செடி கொடிகளை ஆலிங்கனம் செய்து தாலாட்டு பாடிக்கொண்டிருக்க அந்த ஏகாந்த காலை பொழுதின் அமைதி கலைத்தது வேக்கப் வேக்கப் வேக்கப், இட்ஸ் அ பிரைட் நியூ மார்னிங் என்ற கைபேசி அலாரத்தின் ஒலி. அப்போது அரை தூக்கத்தில் இருந்த ஹம்சவர்தினி தன் கைபேசியை துழாவி எடுத்து நிறுத்திவிட்டு மீண்டும் துயிலில் ஆழ்ந்தாள். அந்நேரம் பார்த்து அவள் அறைக்குள் பக்தி பழமாக நுழைந்தார் அவள் தாய் ராஜேஸ்வரி. எழுந்துரடி, மணி 8:30 ஆச்சு, நாளைக்கு சென்னை போகணுங்கிற நினப்பு இருக்கா உனக்கு? இனி எப்போ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி பேக் பண்ணுறதா உத்தேசம்? ஆ, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காப்பாரு என்றவரின் திட்டுக்களை எல்லாம் தூசு போல தட்டி கொண்டு, ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் என்று கும்பகரணியாக எழுத்து போத்தி கொண்டு தூங்கினாள் பாவை. அந்நேரம் பார்த்து உன் தூக்கத்தை கலைக்காம விடமாட்டேன் என்று விடாமல் அடித்து ஆர்ப்பாட்டம் செய்தது அவள் கைபேசி. ஒற்றை கண்ணை திறந்து திரையில் மிளர்ந்து பீம் பாய் காலிங் என்ற பெயரை பார்த்ததும் ஒரு மென்னகை அவள் வதனத்தில் படர்ந்தது. அதே புன்னகையுடன் அழைப்பை ஏற்று, சொல்லுடா, எதுக்கு காலங்காத்தாலே கால் பண்ணியிருக்க என்றாள் தூக்க கலக்கத்துடன். எதை காலங்காத்தாலையா? ஹம்ஸ் பேபி, மணி 8:30 ஆச்சுடா என எதிர்ப்புறம் பேசிய குரலுக்கு சொந்தக்காரன் உற்சாகம் ததுமும் குரலில், நாளைக்கு சென்னை வர ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டியா என துள்ளலுடன் கேட்டான். பதிலுக்கு 8:30 தான் ஆச்சா என்றவாறே சோம்பல் முறித்தபடி எழுந்தமர்ந்த பெண் ஒரு சின்ன கொட்டாவியை வெளியேற்றியபடி, கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கணும்டா, அதுக்கப்புறம்தான் பேக் பண்ணவே ஆரம்பிக்கணும் என நிதானமாக ஏம்பினாள். அவள் பேச்சில் உறக்க நகைத்து, சரி நீ வேணும்னா தூங்குடா, திங்ஸ் ஏதாவது வாங்க மறந்திருந்தா சொல்லிடு, நான் இங்க வாங்கி வைக்கிறேன் என எதிர்ப்புறம் ஒலித்த குரலில் அக்கறை டன் கணக்கில் சொட்டியது. இதழ்களில் குடிக்கொண்ட சின்ன புன்னகையுடன், இல்லடா பீம்பாய், நான் இங்கேயே வாங்கிக்கிறேன், ஒரே வேலையா போயிடும் என கூறிவிட்டு மேலும் சற்று நேரம் தன் அரட்டியை தொடர்ந்தவள் அவனுக்கு ஏதோ வேலை வரவும் தான் அழைப்பை துண்டித்தாள். அவனுடன் பேசிய மகிழ்ச்சியுடன் தன் நாளை ஆரம்பிக்க குளியல் அறைக்குள் புகுந்து கதவடைத்தாள் அவள். இவர்களின் சம்பாஷணைகளை கண்டும் காணாதது போல கேட்டுக்கொண்டிருந்த ராஜேஸ்வரிக்கு லேசாக அடிமனம் படபடக்க ஆரம்பித்தது. தங்கள் ஆசை மகள் எங்கு அவனை விரும்புவதாக என்றாவது கூறிவிடுவாளோ என கதி கலங்கி கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் நண்பர்கள் மட்டும்தான் என்று புத்தி உரைக்க மனமோ தேவையின்றி பயந்து பதறியது. ஆனால் அதை பற்றி மகளிடம் பேச மட்டும் அவர் தயாரில்லை. காரணம், அவள் அப்படி எதுவும் இல்லமா என நம்பலையா நீங்க என்று உரைத்துவிட்டால் மகள் மனதில் மதிப்பிழந்து போவாரே என்ற பயம் ராஜேஸ்வரியை ஆட்டுவித்தது. இத்தனை நாள் அவன் மும்பையிலும் இவள் பெங்களூரிலும் இருந்ததால் கொஞ்சம் தைரியமாக இருந்தவர் இனி இருவரும் ஒரே ஊரில் இருக்கப் போவது குறித்து மனம் சஞ்சலம் கொண்டார். நேற்று இரவு உணவுண்ணும் போது கூட சென்னையில் தங்குவதற்கான ஏற்பாட்டை பற்றி வினவியதற்கு, எல்லாம் நம்ம பீம் பாய் பண்ணிட்டாமா, நோ டென்ஷன் என குழந்தையாக குதூகலித்து சிரித்த மகளை எண்ணி மனம் குமைந்தார். அதே மனக்கிளேசத்தோடு மாடி இறங்கியவர் வரவேற்பறையில் நாளிதழுடன் அமர்ந்திருந்த கணவன் சங்கரனுக்காக காஃபி தயாரிக்க ஆரம்பித்தார். தயாரித்த காஃபி கணவனிடம் நீட்டியவாறு, எப்போ பாரு ஐஏஎஸ் பரீட்சைக்கு போற மாதிரி படிச்ச பேப்பரையே 10 வாட்டி படிங்க என நொடித்து கொண்டார். மனைவியின் எரிச்சலான குரலில், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வானத்துக்கும் மோமிக்கும் குதிக்கிற ராஜே என வினவியவாறு தன் கையில் இருந்த பேப்பரை நிதானமாக டீபாயின் மீது வைத்த சங்கரன் ராஜேஸ்வரி தந்த காஃபி கோப்பையை கையில் வாங்கினார். இனி என்ன ஆகணும், கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? நம்ம பிள்ளைக்கு இப்பவே 22 ஆச்சு, இப்ப வரன் தேடுனாதான் 1-2 வருஷத்துக்குள்ளையாவது நல்ல காரியம் பண்ண முடியும் என்ற மனைவியின் ஆற்றாமை அவருக்கு புரியாமல் இல்லை. தன் சுய உழைப்பால் முன்னேறி சொந்தமாக பொள்ளாச்சியில் பால் பண்ணை, காய்கறி தோட்டம், சூப்பர் மார்க்கெட் என்று ஆரம்பித்து மேல் நடுத்தர வர்க்கத்தை எட்டியவர்தான் சங்கரன். அவருக்கு ஏற்றது போல குணவதியான மனைவிதான் ராஜேஸ்வரி. மழலை செல்வம் 8 கனியாக இருந்த சங்கரன் ராஜேஸ்வரி தம்பதிகளின் வாழ்வுக்கு ஹம்சத் வணி ராகமாக இனிமை சேர்க்க பிறந்தவளின் வாழ்வை பற்றி அவருக்கு மட்டும் அக்கறை இல்லாமல் போய்விடுமா என்ன? ஹம்சவர்தினி காண்போரை மீண்டும் திரும்ப பார்க்க செய்யும் ஆர்ப்பாட்டமில்லாத அழகுடைய காரிகை.
ஐந்தடிக்கும் குறைவான உயரம் எனினும் இடைத்தொடும் கூந்தலும் கோதுமை நிறமும் கொண்டவள். அவளது மதிமுகத்துக்கு கூடுதல் கவர்ச்சி சேர்த்தது அந்த கோர் விழிகளும் செப்பு இதழ்களும். அதுவும் அவ்விதழ்களில் குடிகொண்ட வற்றாத புன்னகை அவள் அழகை பன்மடங்காக காட்டும் திறன் படைத்தது. வர்த்தினி என்னதான் அழகும் அறிவும் கொண்டவளாக இருந்தாலும் அவள் ஆசை ஆர்வம் எல்லாம் கேக் பேக்கிங் படிப்பில் மட்டும்தான். எனவே பிளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதும், பிடிவாதமாக பெங்களூரின் புகழ்பெற்ற பேக்கரி மற்றும் சமையல் கலை நிறுவனமான IBCA-வில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கரி அண்ட் கலினரி ஆர்ட்ஸ் சேர்ந்து பேஸ்டரி ஷெஃப் படிப்பிற்கான இளநிலை பட்டம் பெற்றாள். அதுமட்டுமின்றி படிக்கும் காலத்திலேயே சொந்தமாக தி கேக் விஸ்பரர் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் மற்றும் யூடியூப் சேனல் ஒன்றையும் திறம்பட நிறுவிக் கொண்டிருந்தாள். அதில் அவள் பதிவாக்கம் செய்யும் கேக்குகளின் செய்முறை காணொளிகள் பதிவை காணவே ஒரு சின்ன ரசிகர் கூட்டம் இருந்தது. மேலும் வீட்டளவில் கொண்டாடும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற வைபவங்களுக்கு ஆர்டர் எடுத்து கேக்குகள் செய்து கொடுத்து கணிசமாக சம்பாதித்தும் வந்தாள். அவள் கேக்கின் தரம், சுவை, கலைநயம் என்று அனைத்திலும் கவரப்பட்டு வாடிக்கையாக ஆர்டர் கொடுக்கவே ஒரு பட்டாளம் நான் நீ என முண்டி அடித்து போட்டி போட்டது. திருமணங்கள் மற்றும் பெரிய அளவில் நடக்கும் பிறந்தநாள் வைபவங்களுக்கு பிரத்யேகமான கேக்குகளை வடிவமைக்கும் அளவு உயர்ந்து சொந்தமாக கேக் ஷாப் ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது அவளது நெடுநாள் கனவு. அதற்கான முதல் படிப்பை வெற்றிகரமாக எட்டியிருந்தாள் வர்தினி. தமிழகத்தின் புகழ்பெற்ற பேக் அண்ட் டேக் என்ற செயின் ஆஃப் கஃபே மற்றும் பேஸ்ட்ரி ஷாப்பின் ஆர்டிசன் பேக்கரி கிராஃப்ட் என்டர்னர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 2 வருட பயிற்சியுடன் கூடிய வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தாள். அந்த வேலையின் நேர்காணல் தேர்வில் அவள் கலநயத்துடன் வடிவமைத்த கேக்குகளையும் அதன் சுவையையும் கண்டு வியந்த நேர்காணல் குழு அவள் திறமையை மெச்சி பணியில் சேர்வதற்கான நியமன உத்தரவை அனுப்பினர். பேக் அண்ட் டேக் சென்னையின் புகழ்பெற்ற கேக் செய்யும் நிறுவனம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 30 கிளைகள் கொண்ட பிரபலமான பேஸ்டரி கஃபே ஷாப். அவர்களின் தனித்துவமே 3D, 5D பரிமாணத்தில் விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் தொடங்கி சாதாரண பொருட்கள் போன்ற வடிவங்களில் எல்லாம் கேக்குகளை தத்ரூபமாக வடிவமைப்பதாகும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற நிறுவனத்தில் பயிற்சி பேஸ்ட்ரி செஃப்பாக வேலை கிடைப்பதென்றால் திறமை இருக்க வேண்டுமல்லவா? இதெல்லாம் தெரிந்துதான் மகளின் திருமணத்துக்கு மனைவி அவசரப்படுத்தியும் கூட அதற்கு செவிமெடுக்காமல் தன் செல்ல மகளின் ஆசையும் கனவையும் புரிந்து தோள் கொடுக்கும் துணையாக அமைய வேண்டி காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார் சங்கரன். மனைவி தந்த காஃபியை ருசித்து கொண்டே, பார்க்கலாம் ராஜே, கொஞ்சம் பொறுமையா இரு, நானும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி வரன் பார்க்க வேண்டாமா? இப்ப என்ன வயசாகிடுச்சு பாப்பாக்கு, அவ ஆசைப்பட்டது மாதிரி வேலைக்கு போகட்டும், அதுக்குள்ள ஏதாவது தகுஞ்சு வருதான்னு பாப்போம் என சொன்னார். ஆமா, இப்படியே பண்ணுங்க, கடைசில அவளே யாரையாவது கூட்டிட்டு வந்து நிப்பா, அப்ப வந்து தையா தக்காங்காதீங்க என முணகியவாறு கணவன் குடித்த காலி காஃபி கோப்பையை வாங்கி கொண்டு விடுவிடுவென சமையல் அறைக்குள் நுழைந்தார். மனைவியின் அந்த ஜாடை பேச்சில் சங்கரனின் மனதில் ஒரு முகம் கனப்பொழுதில் மின்னி மறைந்தது. அப்படியும் இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் முதித்த அடுத்த நிமிடம் அவர்கள் இருவரின் மீதும் மனதில் வேறொன்று இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த எண்ணத்தை தகர்த்து எறிந்தது. தன் தலையை உலுக்கி தன்னிலைக்கு வந்தவர், சச்ச, இருக்காது, தன் மகளும் சரி அவனும் சரி அப்படி தன் நம்பிக்கையை உடைக்க மாட்டார்கள் என தனக்குத்தானே கூறிக்கொண்டார். அதன் பிறகு உள்ளத்தில் புதிதாய் ஒரு தெளிவு பிறக்க மனைவியை தேடி சமையல் அறைக்குள் வேகமாக நுழைந்தார். முகத்தில் ஒருவித கலவரத்துடன் காய் வெட்டி கொண்டிருந்த மனைவியை காண அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட வந்தது. மெதுவாக மனைவிக்கு சமையலில் உதவ ஆரம்பித்தவர் ஒரு கண்டன பார்வையை அவரிடம் வீசி, அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ராஜே, தேவையில்லாம குழப்பிக்காத, புரியுதா என தைரியம் அளித்தார். ராஜேஸ்வரி ஒன்றும் காதலுக்கு எதிரில்லை. அதே நேரம் ஒரு சராசரி தாயாக மகள் ஒழுக்கமான குடும்ப பின்னணி கொண்ட நல்லவனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தவறேதுமில்லையே. ஏனோ அந்த நல்லவன் என்ற அடையாளத்துக்கு அவரவர் கொடுக்கும் வரையறைதான் ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. அவ்வளவே. அவரது எண்ண ஓட்டத்தின் நாயகனுடனான வர்த்தினியின் பிணைப்பை நினைத்து சஞ்சலம் அடைந்து மகளின் திருமண பேச்சை துரிதப்படுத்த முனைந்த ராஜேஸ்வரின் முயற்சி எல்லாம் கணவனின் முடிவில் வீணானது. இதைத்தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்றார்களோ. ஔஷதம் ஆவாள். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. நன்றி.